பெற்றோர்கள் அனுமதியின்றி மாணவர்களுக்கு சோதனை நடத்தப்பட்டுள்ளது. சென்னை ஐஐடியில் உள்ள வனவாணி பள்ளியில் பெற்றோர்கள் அனுமதியின்றி மாணவர்களுக்கு சோதனை நடத்தப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், பெற்றோர்கள் அனுமதியின்றி மாணவர்கள் மீது சோதனை நடத்தப்பட்டுள்ளது. என்ன சோதனை நடத்தப்பட்டுள்ளது? எதற்காக இந்த சோதனை? சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி வனவாணி பள்ளியில் வந்து மாணவர்களுடைய திறனை சோதனை செய்வதற்காக இங்கு வந்து ஒரு சோதனை செய்வதற்காக பரிசோதனை வந்து நடைபெற்றிருக்கிறது. இந்த பரிசோதனையில் வந்து மாணவருடைய பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் மருந்து கட்டுப்பாட்டு மையத்திற்கு ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடுத்தபடியாக தனியார் பள்ளி இயக்குநர் அலுவலகத்திற்கும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான மாணவருடைய திறனை சோதனை செய்வதற்கான பரிசோதனை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்போது, மாணவருடைய திறனை அறிவதற்காக அவர்கள் வந்து நடைப்பயிற்சி, அவருடைய ஓடவிட்டு, அவருடைய வேர்வை மற்றும் அவருடைய உடல் ரீதியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகிறது, அவருடைய திறன் எவ்வளவு இருக்குது, தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மாணவருடைய திறனையும் சோதனை செய்வதற்காக பரிசோதனை வந்து செஞ்சிருக்காங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் புகார் தெரிவித்து, அந்த புகாரின் அடிப்படையில் சமீபத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் தொடர்ந்து மாவட்ட தனியார் பள்ளி அலுவலர், அதிலும் முதன்மை கல்வி அலுவலர், அதே மற்றும் இது நேரடியாக பள்ளிக்கே சென்று என்ன மாதிரியான சோதனை மேற்கொள்ளப்பட்டது, ஏன் இந்த சோதனை வந்து மேற்கொண்டீங்க அப்படின்ட்டு அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியரிடம் கேட்டிருக்காங்க. அதே போல பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பாக அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அழைச்சி விசாரணை பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களில் தேதி குறிப்பிட்டு தனியார் பள்ளியுடைய இயக்குநர் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய மோகன் அவர்களும், அதே போல முதன்மை கல்வி அலுவலர் இருக்கக்கூடிய புகழேந்தி அவர்களும் நேரடியாக சென்று ஆய்வுகளை செஞ்சிருக்காங்க. அது தொடர்பாக இதோட விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் ஒரு குறிப்பிட்டு ஒரு 6ஆம் தேதி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில்தான் அந்த பள்ளி சென்னை, குறிப்பாக சென்னை ஐஐடி இருக்கக்கூடிய அந்த வனவாணி பள்ளியில் என்ன மாதிரியான மாணவருடைய திறனை சோதனை செய்வதற்காக இது நடத்தப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. மாணவருடைய திறனை சோதனை செய்வதற்காகவே இது நாங்கள் செஞ்சோம் அப்படின்ட்டு பள்ளி தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேற எதுவும் நாங்கள் வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லைன்னு அவங்க சொல்றாங்க. இதற்கு கருத்தை மையமாக வச்சுதான் தற்போது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், அதே போல வந்து முதன்மை கல்வி அலுவலர் வந்து விசாரணையை உட்படுத்தியிருக்காங்க. அந்த விசாரணை அறிக்கையை அடுத்து தனியார் பள்ளி இயக்குநர் பழனிசாமி அவரிடம் ஒப்படைப்பார்கள். அவர்கள் வந்து தமிழக அரசுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அதே போல செக்ரட்டரி அவருடன் கொடுப்பாங்க. இது ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கு. சோதனை என்ன, சோதனை எதுக்காக நடத்தப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. திறனை, மாணவருடைய திறன் எப்படி இருக்கு, அவருடைய ஓடும் திறன் எப்படி இருக்கு, அவருடைய உடல்ல வந்து ஆரோக்கிய சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக அவர்களும் சொல்றாங்க. இந்த சோதனை தேவையா, ஏன் இந்த சோதனை செய்யணும் அப்படின்னு பெற்றோர் தரப்புல வந்து விளக்கங்களும் கேட்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பெற்றோர் தரப்புலையும் ஆசிரியர் தரப்புலையும் விளக்கம் கேட்டு முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர்களும் ஒரு கடிதங்கள் கொடுத்திருக்காங்க. அதற்கு உரிய பதில் அளிப்பாங்க, அந்த பதில் வந்து கொடுக்கப்படும். அருணா, ஆனந்தன், பேரண்ட்ஸோட நாலேஜ் இல்லாம குழந்தைகளுக்கு எப்படி சோதனை நடத்தப்பட்டது, எதற்காக இந்த சோதனை, பெற்றோர்கள் இது குறித்து புகாரும் தெரிவித்துள்ளனர், என்ன விவரம்? அருணா, அந்த பள்ளியில் குறிப்பிட்டு மாணவருடைய திறனை சோதனை செய்வதற்காக, அவருடைய திறன் எப்படி இருக்கு, மாணவருடைய என்ன மாதிரியான ஆரோக்கியத்துல வந்து இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு போக்குல வந்து அவங்க வந்து சோதனை வந்து செஞ்சதா தெரிய வருகிறது. சமீபத்தில் இது நடந்திருக்கிறது. இது மாணவர்கள் பெற்றோருடன் தெரிவிச்சிருக்காங்க. உடல்ல வந்து எங்களுக்கு வந்து குறிப்பாக சொல்ல போனா அவருடைய வேர்வை துளி கூட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதா தெரிய வருகிறது. மாணவர்களுடைய ஓட வைத்து, ரன்னிங் ஓட வைத்து, அவருடைய எவ்வளவு திறன், எவ்வளவு சீக்கிரத்துல அவங்க வந்து விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு போக்கஸ் எடுத்திருக்காங்க. இப்படி பல்வேறு வியூகங்கள்ல வந்து அவங்களுடைய திறனை வந்து அறிகிறதுக்காக சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை தொடர்பாக பெற்றோர்களுக்கு முதலில் தகவல் தெரிவிக்கப்படவில்லை. இது வந்து மாணவர்கள் பெற்றோருடன் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது அப்படின்ற பள்ளி கல்வி அந்த பள்ளிகளில் கேட்கும் பொழுது உரிய விளக்கம் கொடுக்கப்படவில்லை. அதன் அடுத்தபடியாக தான் அந்த புகார் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து தனியார் பள்ளி, மாவட்ட தனியார் பள்ளி இயக்குநர் அலுவலகத்திற்கும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருந்து கட்டுப்பாட்டு மையத்திற்கும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் முதன்மை கல்வி அலுவலர், அது மாவட்ட தனியார் பள்ளி முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் இவங்க நேரடியாக போயிட்டு அந்த பள்ளியிலே, குறிப்பாக அந்த ஐஐடியில் இருக்கக்கூடிய பள்ளியிலே நேரடியாக போயிட்டு ஆய்வு செஞ்சிருக்காங்க. இரண்டு தரப்பும், பள்ளியில் தரப்புடைய விளக்கமும் கேட்டிருக்காங்க, பெற்றோர் தரப்புடைய விளக்கமும் கேட்டிருக்காங்க. கேட்டு 6ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு தனிப்பட்ட முறையில் அந்த பள்ளியிலிருந்து எழுத்துப்பூர்வமான விளக்கம் கொடுப்பாங்க. பெற்றோர் என்ன நடந்ததுன்னு அவங்களும் எழுத்துப்பூர்வம் விளக்கம் கொடுக்கும் பட்சத்தில் அவங்க அடுத்த மாவட்ட கல்வி அலுவலர், அதே போல தனியார் பள்ளியுடைய இயக்குநருடன் அந்த அறிக்கையை கொடுப்பாங்க. அதன் பிறகு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். இது ஒரு புறம் இருக்கும்.
ஏன் இந்த சோதனை உட்படுத்தப்பட்டது, எதற்காக திறனை சோதனை செய்யறாங்க, அதற்கான விளக்கத்தை அந்த பள்ளிகள் அந்த பள்ளி நிர்வாகம் தெரிவிக்கப்படவில்லை. தெரிவிக்கும் பட்சத்தில் அடுத்த கட்டமான நகர்வு இருக்கும் வரணும். ஆனந்தன், மாவட்ட கல்வி அலுவலரிடம் பள்ளி வந்து தற்பொழுது பள்ளியின் ரீதியில என்னென்ன விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது? குறிப்பாக மாணவர்களுடைய சோதனை எதற்காக செய்தார்கள், எந்த பள்ளியிலும் மாணவர்களுடைய திறனை சோதனை செய்வதற்காக தனிப்பட்ட முறையில வந்து இந்த சோதனையை நடத்துவதில்லை. சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடியில் இருக்கக்கூடிய வனவாணி பள்ளியில் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது, என்ன உடல் ரீதியான பரிசோதனை வந்து செய்யப்பட்டது, குறிப்பாக அவருடைய திறனை அறிவதற்காக என்ன மாதிரியான சோதனை வந்து செய்யப்பட்டது, அப்படிலாம் ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா சென்னையில் ஐஐடியில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த மாணவர்களை சோதனை செய்வதற்கான என்ன காரணம், இதே போல மற்ற பள்ளியுடைய நடைமுறைகளை இருக்கிறதா, தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய மற்ற பள்ளி நடைமுறைகள் இருக்கிறதா, அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் இருக்கிறதா, அப்படி எதுவும் வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, ஏன் தனிப்பட்ட முறையில அந்த பள்ளியில் மட்டும் இந்த மாதிரி மாணவருடைய திறனை சோதனை செய்வதற்காக இந்த மாதிரி சோதனையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதனால் பெற்றோருக்கும் சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த புகார் கொடுக்கறதுக்கான விளக்கத்தையும் கல்வி பள்ளி கல்வி தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான விளக்கம் கொடுக்க இருக்காங்க, ஏன் இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு அடுத்தடுத்த நகர்வுல நமக்கு தெரிய வரும். ஆனந்தன், உங்களுடைய தற்போதைய தகவலுக்கு நன்றி.